வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் இலங்கை செய்தி தொகுப்புகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். 3 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. 21வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் சபாநாயகர் கையெழுத்து. நாட்டில் மீண்டும் எரிவாயு தட்டுப்பாடு. யாழில் பின்கதவால் தப்பியோடிய நீதியமைச்சர். நயானாக்கமக்கே வெளிநாட்டவர் உதயகம்மன் பிள. போராட்டக்காரர்களுக்கு அமைச்சரின் வாக்குறுதி. நள்ளிரவு முதல் பானின் விலை குறைப்பு. எந்த அரசியல் கட்சியும் மக்களின் காக செயற்படுவது இல்லை. தேரர் விசனம். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக 3 மாவட்டங்களில் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கேகாலை, ரத்னபுரி மற்றும் நுவரேலியா ஆகிய மாவட்டங்களில் இந்த அபாயம் நிலவுவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த அபாய மாவட்டங்களில் வசிப்பவர்கள் மலைகள், சரிவுகள் மற்றும் மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 21வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன கையொப்பமிட்டுள்ளார். இந்த திருத்த சட்டத்தில் சபாநாயகர் இன்று காலை கையொப்பமிட்டுள்ளார். இதன்படி சபாநாயகரின் கையொப்பம் இடப்பட்டு தருணத்தில் இருந்து 21வது அரசியலமைப்பு திருத்தம் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் திருத்தங்களுடன் 3-2 பெரும்பான்மையால் அண்மையில் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டது. சட்டமூலத்தின் 3 வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் சட்டமூலத்திற்கு ஆதரவாக 174 வாக்குகள் செலுத்தப்பட்ட நிலையில் எதிராக 1 வாக்கும் செலுத்தப்பட்டது. இந்த திருத்த சட்டம் மூலம் 22வது அரசியலமைப்பு திருத்தமாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போதிலும் அது 21வது திருத்தமாக அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய அரசியலமைப்பிற்கான 22ம் சட்டம் மூலம் 21ம் அரசியலமைப்பு திருத்தமாக இன்று முதல் அமலுக்கு வருகின்றது. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பல விநியோகஸ்தர்களிடம் எரிவாயு கையிருப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் லிட்ரோ நிறுவனம் அதனை தெளிவுபடுத்தியுள்ளது. தற்போது எங்களிடம் லிட்ரோ எல்பி கேஸ் கையிருப்பு இல்லை. இந்த 2 வாரங்களாக நாங்கள் ஆர்டர் செய்ததை விட குறைவான பங்குகளையே பெற்றுள்ளோம். எங்களுக்கு 5 கிலோ சிலிண்டர்கள் வரவில்லை. விநியோகஸ்தர்கள் எங்களுக்கு 12.5 கிலோ சிலிண்டர்களை நேற்று வழங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த பங்குகளை நாங்கள் பெறும் வரை நாங்கள் உறுதியாக இருக்க முடியாது என்று டீலர்கள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு 5, கொழும்பு 15, பத்ரமுல்லை, கோமாகம உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விநியோகஸ்தர்களும் கடந்த 4-7 நாட்களாக எல்பி கேஸ் கையிருப்பு இல்லாததால் வாடிக்கையாளர்களை திருப்பி அனுப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. விநியோகஸ்தர்கள் போதுமான பங்குகளை வாங்குவது இல்லை. ஏனென்றால் இந்த வாரம் விலைகள் குறைக்கப்பட்டதால் அவர்கள் அதிக விலைக்கு வாங்க வேண்டும் மற்றும் குறைந்த விலையில் விற்க வேண்டும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். நவம்பர் மாதத்திற்கான விலைகள் அறிவிக்கப்படும். நவம்பர் 5 முதல் எங்களிடம் போதுமான பங்குகள் இருக்கலாம். லிட்ரோ திரைசேரிக்கு செலுத்த வேண்டிய 7.5 பில்லியன் ரூபாவை செலுத்தி இருப்பதால் நவம்பர் முதல் வாரத்தில் எல்பி கேஸ் விலை குறையும் என்று கடந்த வாரம் தெரிவிக்கப்பட்டது. ஆகவே சந்தையில் லிட்ரோ எல்பி தட்டுப்பாடு நிலவுகிறது. தவறான கூற்றாகும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுற்றுலா ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே இரட்டை குடியுரிமை பெற்றவர் அல்ல என்றும் அவர் வெளிநாட்டவர் என்றும் பிவித்திருஹெல ஒருமையவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பிலா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் இருப்பதை காட்டிலும் வெளிநாட்டவர் இருப்பது மிகவும் ஆபத்தானது என அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இரட்டை குடியுரிமை தொடர்பான விசாரணைகளை குடிவரவு குடியகல்வு திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வேலையற்ற பட்டதாரிகள் குழுவொன்று இன்று காலை பெலவத்தை இசுறுபாயவுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த தயாராக இருந்தனர். இதன்போது அமைச்சருக்கு விஜயம் செய்து கொண்டிருந்த அமைச்சர் குழுவினரை சந்தித்து போராட்டக்காரர்களை அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். பிள்ளைகளின் கல்வியை சீர்குலைக்க வேண்டாம் எனவும் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் கோருவதற்கு அமைச்சரவை பத்திரம் மூலம் சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் அவர்களிடம் தெரிவித்துள்ளார். நீதி, சிறைச்சாலைகள், அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் யாழ் மாவட்டத்தில் இழப்பீடுகள், காயமடைந்தவர்களுக்கான ஆவணங்கள் பெறுவதில் முகம் கொடுக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கும் முகமாகவும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு மீளவும் வருகை தந்துள்ள மக்கள் தமது ஆவணங்களை இலகுபடுத்தும் முறையிலான நடமாடும் சேவை இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று காலை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் நீதி இல்லாத நீதி அமைச்சர் யாழ்ப்பாணம் எதற்கு வர வேண்டும்,
எமக்கு இழப்பீடு வேண்டாம் என தெரிவித்து யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு அண்மையில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த அமைச்சர் சுமார் 9:30 நடமாடும் சேவையை ஆரம்பித்துவிட்டு மாவட்ட செயலகத்தை விட்டு வெளியேறினார். இதையறிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்திற்குள் நுழைந்து போராட்டம் மேற்கொண்டனர். அதன் பின்னர் போராட்டக்காரர்கள் போலீசாரால் வெளியேற்றப்பட்டனர். பின்னர் செயலக முன்பக்க அலுவலகம் முன்பாக போராட்டம் இடம்பெற்றது. அதற்கு பின்னர் அமைச்சர் மாவட்ட செயலகத்திற்கு வருகை தரவில்லை. நடமாடும் சேவை மாவட்ட செயலகம் மற்றும் யாழ் பிரதேச செயலகத்திற்கு அண்மையில் உள்ள கட்டடம் ஆகியவற்றில் 2 பிரிவுகளாக நடைபெற்றது. மாவட்ட செயலகத்தில் இருந்து வெளியேறிய போராட்டக்காரர்கள் யாழ் பிரதேச செயலகத்திற்கு அண்மையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடமாடும் சேவை இடம்பெற்றாலும் கடைசி வரை அமைச்சர் குறித்த இடத்திற்கு வருகை தரவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டோர் தெரிவித்தனர். நெச்செய்கைக்கு தேவையான மும்மடங்கு சூப்பர் பாஸ்பேட் உரத்தினை அடுத்த சிறுபோகத்தில் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. யுனைடெட் ஸ்டேட் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் 36,000 மெட்ரிக் டன் மும்மடங்கு சூப்பர் பாஸ்பேட் உரத்தை நன்கொடையாக வழங்க ஒப்புக்கொண்டது. USAID வழங்கும் நன்கொடையுடன் விவசாயிகளுக்கு TSP உரம் இலவசமாக வழங்கப்படும் என விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ரஷ்ய படையெடுப்பு காரணமாக உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுடன் உர ஏற்றுமதியை இடைநிறுத்தியுள்ளதாகவும் அதனால் பெரும் போகத்திற்கு தேவையான உர இருப்புகளை கொள்வனவு செய்வதில் சிரமங்களை எதிர்கொண்டதாகவும் அமைச்சர் அமரவீர குறிப்பிட்டார். விநியோக பொறிமுறைகளிலும் உள்ள சிக்கல்களை அவர் ஒப்புக்கொண்டார். பயிர்ச்செய்கைக்கு தேவையான உர களஞ்சியங்களை இறக்குமதி செய்து விநியோகிக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் அடுத்த போகத்தில் இருந்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். முறையை யாழ் மண்ணில் மனதிற்குரிய வகையில் மகிழுடன் போக்க 24 மணி நேர சேவையுடன் சாய் ஹாலிடே இன் இலக்கம் 132 கச்சேரி நல்லூர் வீதி யாழ்ப்பாணம். பாதுகாப்பு அமைச்சின் தடை பட்டியலில் உள்ள 11 முஸ்லிம் அமைப்புகளில் 6 அமைப்புகள் மீதான தடையை நீக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக குறித்த 6 அமைப்புகளின் முக்கிய பிரதிநிதிகளுடன் பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரிகள் அண்மையில் கலந்துரையாடியுள்ளதாகவும் திகாமடுல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் HM ஹாரிஸ் தெரிவித்தார். அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபை முதல்வர் அலுவலகத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் தங்களது வேண்டுகோளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்பில் இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார். 11 முஸ்லிம் அமைப்புகள் இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் 6 அமைப்புகள் எவ்வித பயங்கரவாத சம்பவங்களுடனோ பயங்கரவாத அமைப்புகளுடனோ தொடர்பை கொண்டிருக்கவில்லை. எனவே இவற்றின் மீது விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என நானும் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான இஷாக் ரஹ்மானும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தோம். எமது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதி அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் தடை செய்யப்பட்ட குறித்த 6 அமைப்புகளின் முக்கியஸ்தர்களுடன் பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகள் தனித்தனியே கலந்துரையாடியுள்ளனர். மேலும் குறித்த 6 முஸ்லிம் அமைப்புகளிடம் இருந்தும் பாதுகாப்பு அமைச்சினால் சில ஆவணங்கள் கோரப்பட்டுள்ளன. அந்த ஆவணங்கள் கிடைத்தவுடன் அதிகாரிகள் அதனை பரிசீலனை செய்து 6 அமைப்புகள் மீதான தடையை நீக்க உள்ளனர் என்றும் மேலும் தெரிவித்தார். முஸ்லிம் அமைப்புகள் தடை சம்பந்தமாக சில தெளிவூட்டல்களை செய்ய வேண்டியிருக்கின்றது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலை தொடர்ந்து இந்த நாட்டில் 11 முஸ்லிம் அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருந்தது. அதில் சில அமைப்புகள் எந்தவித தீவிரவாத செயற்பாடுகள் சம்பந்தப்படாத அமைப்புகளும் தடை செய்யப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக நாங்கள் பலமுறை உரிய அதிகாரிகள் எடுத்து கூறியும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய அவர்கள் பதவியில் இருந்த பொழுது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலமுறை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அதேபோன்று நாட்டின் பாதுகாப்பு நிறுவனங்களின் குறிப்பாக உளவு பிரிவுகளின் தலைவர்களோடு பேசி இது சம்பந்தமான தெளிவுகளை கொடுத்த போதும் எந்தவித நடவடிக்கையும் எடுபடாமல் இருந்தது. பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்று ஒரு தினங்களில் நானும் சோரர் இஷாக் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் சந்தித்து இந்த தடைகளில்
தடை செய்யப்பட்ட சில அமைப்புகளை நீக்க வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அந்த வேண்டுகோளை ஏற்று குறிப்பிட்ட அமைப்புகளை தடையை நீக்குமாறு பணிப்புரை விடுத்திருந்தார். இது சம்பந்தமாக பாதுகாப்பு அமைச்சு இப்பொழுது 6 அமைப்புகளுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றது. அவர்களுடைய குறிப்பாக சில அமைப்புகள் இந்த நாட்டில் அரபு கல்லூரிகளை நிர்வகித்து வருகின்றது. அது சம்பந்தமான அவர்களுடைய அந்த பாட விதானங்கள் மற்றும் இங்குள்ள நிதி முகாமைத்தின் சம்பந்தமாக சில எழுத்து மூலமாக அவரிடம் வந்து சில விளக்கங்களை கேட்டிருக்கின்றது. இவை முற்று பெற்றதும் குறிப்பாக இது சம்பந்தமாக நாங்கள் பாதுகாப்பு அமைச்சின் பிரதான ஆலோசகர் சாகல ரட்நாயக் அதேபோன்று ஜனாதிபதி செயலாளர் போன்றவுடன் தொடர்ச்சியாக நானும் பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான் அவர்களும் பேசிக்கொண்டு வருகின்றோம். இறுதியாக பேசியதன் பயனாக கூடிய விரைவில் இந்த 6 முஸ்லீம் அமைப்புகளுடைய தடையை நீக்க சம்பந்தமான பூர்வாங்க தீர்மானம் அறிவிக்கப்பட இருக்கின்றது. பான் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளின் விலை இன்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட உள்ளதாக வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று நள்ளிரவு முதல் 450 கிராம் நிறையுடைய பான் மற்றும் ஏனைய வெதுப்பக உற்பத்திகளின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளதாக அந்த சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை சந்தையில் கோதுமை மாவின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளமையினால் நிறைவேற்று குழு கூடி பான் விலையினை குறைப்பது தொடர்பான தீர்மானத்தை எடுக்க உள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன முன்னதாக தெரிவித்திருந்தார். கடந்த புதன்கிழமை வர்த்தக அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது கோதுமை மாவின் கையிருப்பு போதுமானதாக இருந்ததால் பானின் விலையை குறைக்க முடியும் என வெதுப்பக உரிமையாளர்கள் குறிப்பிட்டிருந்தனர். இந்த நிலையில் பானின் விலையினை குறைப்பதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சு பதவிகளை கைவிட்டு மீண்டும் வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயார் என சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயா ஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். சுதந்திர கட்சியில் இருந்து விலகியவர்கள் மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்வார்களா என வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவ்வாறு அவர்கள் வருவார்களாயின் தாங்கள் பதவிகளை கூட வழங்க தயாராக இருப்பதாகவும் தயா ஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். நாட்டில் உள்ள எந்த ஒரு அரசியல் கட்சியும் பொதுமக்களின் நலனுக்காக செயற்படுவதில்லை என மிகிந்தலை ரஜமகா விகாராதிபதி பலவங்குணவேவே தம்மரத்ன நாயக்கதேரர் தெரிவித்துள்ளார். ஆகவே பொதுமக்கள் வரவிருக்கும் தேர்தல்களில் எந்த கட்சிக்கும் வாக்களிக்க கூடாது என தமரத்ன நாயக்கதேரர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வீழ்ச்சிக்கு அனைத்து தரப்பினரும் காரணம் என்பதால் இலங்கையை ஆட்சி செய்த அரசாங்கங்கள் மீது தமக்கு நம்பிக்கை இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் உள்ள 225 உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து இலங்கையை ஏழை நாடு என்று வர்த்தமானியில் அறிவித்துள்ளதாக தேரர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக அறியப்பட்ட போதிலும் 75வது சுதந்திர தின விழாவை ஏழை நாடாக நினைவு கூற தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் மக்களுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் காட்டுவது இல்லை. எனவே உள்ளூராட்சி, மாகாண சபை அல்லது பொது தேர்தல்கள் எதுவாக இருந்தாலும் மக்கள் கட்சிகளின் பேரணிகளில் கலந்து கொள்ளவோ வாக்களிக்கவோ வேண்டாம் எனவும் தேரர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதகுருமார்கள் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் ஆதரவு அளிக்க கூடாது என்றும் மக்கள் தேர்தலில் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றும் தர்மரத்ன நாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள காணாமல் போனோர் அலுவலகத்திற்கு முன்பாகவும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றது. குறித்த போராட்டத்தில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருட்தந்தை எஸ் ஜெயபாலன் குருஸ், மன்னார் பொது அமைப்பு ஒன்றிய தலைவர் VS சிவகரன் என பலரும் கலந்து கொண்டனர். நீதி இல்லாத நாட்டில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் எதற்கு? OMP அலுவலகமே மன்னாரை விட்டு வெளியேறு என்ற கோஷங்களை எழுப்பியிருந்தனர். மேலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பணத்தை வழங்க அரசாங்கம் எடுத்த தீர்மானத்திற்கு அவர்கள் கண்டனம் வெளியிட்டனர். கினிகத்தேன அபாடின் நீர்வீழ்ச்சியின் அடிவாரத்தில் நீராட சென்ற இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக
கினிகத்தேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். கினிகத்தேனை அபாடின் நீர்வீழ்ச்சிக்கு அருகில் வசித்து வந்த நுவன் சேரன பிரேமச்சந்திர என்ற 34 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞன் அபாடின் நீர்வீழ்ச்சியை காண்பிப்பதற்காக தனது வீட்டிற்கு வந்த உறவினர்கள் குழுவை அழைத்து சென்றுள்ளார். உறவினர்கள் நீர்வீழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த போது அந்த இளைஞன் நீர்வீழ்ச்சியின் அடிவாரத்தில் குதித்து நீந்திக் கொண்டிருந்த போது அபாடின் நீர்வீழ்ச்சியில் காணாமல் போனார் என்று தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் கினிகத்தேனே போலீசார் மரணம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் இலங்கை செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.